Hello friends, welcome to Ubashira's recipe. Kothavarangai Poriyal Eppadi Seivathu nam paakalam friends. Innodi channel subscribe pannadavanga subscribe pannidunga. Innodi video pidichirundichina like kodunga. Innodi video nalla irundichina marakkama comment box la poi comment pannunga. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறதுக்காக முதல்ல கொத்தவரங்காயை வேக வச்சுக்கணும். அதுக்கு அடுப்பில் குக்கரை எடுத்துக்கோங்க. அரை கிலோ கொத்தவரங்காவை க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி இந்த சைஸ் அளவில் நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் எல்லாத்தையும் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். கொத்தவரங்காய் சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை குக்கருக்கு மாற்றிக்கிறேன். அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுனா அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தவரங்காயில் உப்பு சுவை இறங்குறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அளவு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரோட மூடியை மூடி விசில் போட்டு மிதமான சூழலில் ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. கொத்தவரங்காய் பொரியலுக்கு மசாலாஸ் எல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். மூணு காஞ்ச மிளகாய், கா மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். பிளேட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. தண்ணியை ஆட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரோட மூடியை மூடி கொரகொரப்பாக அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் நல்லா அரைச்சாச்சு. மிக்ஸி ஜாரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பூனால் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு குறைக்குறப்போ அரைச்சிக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா 15 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அந்த சூட்லேயே கொத்தவரங்காய் இன்னும் வெந்துடும். அதனால் இப்போ பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா வெந்திருக்கு. 70% நல்லா வெந்திருக்கு. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கா கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொத்தவரங்காய் பொரியல் தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாயம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கால் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் உளுந்தும் எண்ணெயில் நல்லா பொரைஞ்சி செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெங்காய நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும். 5 பல் பூண்டை நல்லா இடித்து தோலை உரித்து தண்ணியில் நல்லா கழுவி இடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காவை வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வேக வைக்கும்போதே உப்பு ஆட் பண்ணியாச்சு. பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பை மிதமான சூட்லேயே இருக்கட்டும். மிதமான சூடில் இந்த மாதிரி கடாயோட மூடியை மூடி 3 நிமிஷம் வரைக்கும் கொத்தவரங்காய் பொரியலை
வேக வச்சுக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலாஸை தேங்காய் விழுத கொத்தவரங்காயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓட்டுக்கோங்க. கொத்தவரங்காய் சீக்கிரமாக வேகாது, அதனால தான் குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன். கடாயோட மூடியை மூடி மிதமான சூடில் 15 நிமிஷம் வரைக்கும் கொத்தவரங்காய் பொரியலை வேக வச்சுக்கணும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்தி போய் சுண்டி போய் கொத்தவரங்காய் ட்ரையாக இருக்குது. இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். கொத்தவரங்காய் நல்லா வெந்திருக்கு. கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓட்டுக்கோங்க. ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணாதவங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தவரங்காய் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குழையிற மாதிரி வேண்டாம், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாகவும் கொத்தவரங்காய் திக்காக வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் அந்த தண்ணி கூட நான் கடாயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மீந்தி இருக்கிற தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் கொத்தவரங்காய் மட்டும் ஆட் பண்ணினீங்களா உங்களுக்கு கொத்தவரங்காய் பொரியல் ட்ரையாக இருக்கும். சிலருக்கு நல்லா வெந்திருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். ட்ரையாக சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த டிப்ஸை நான் சொல்லிக்கிட்டேன். கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். சாப்பிடாத பசங்களுக்கு சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்தோடு சேர்த்து, தயிர் சாதத்தோடு சேர்த்து, ரசரைஸோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வெந்திருந்தாலே பசங்களுக்கு சாதத்தோடு பிரட்டி கொடுத்தீங்கனாலே விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க வந்து பொரியல் மாதிரியே நினைக்காமல் அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. காரம் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணினீங்கன்னா 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாகிடுச்சின்னா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, அதனால் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் என்னோட ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.